ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் எபிசோடில் நம்ம ஹீரோயின் மாதிரியே ஆர்டிசம் டிசார்டர் உள்ள ஒரு பையன் தன்னோட அண்ணனையே அடித்து கொண்டுட்டுதா அவங்களோட பேரண்ட்ஸ் நினைக்கிறாங்க. ஆனால் அப்படி நடக்க கிடையாது. தற்கொலை பண்ணிக்க போன தன்னோட அண்ணனை காப்பாற்றுறதுக்காக தான் தம்பிக்காரன் அவனுக்கு தெரிஞ்ச விதத்தில் அண்ணனுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கான். ஸோ இதுதான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினோட டீமு நிரூபித்து காட்டிட்டாங்க. இப்படி இந்த கேஸை முடிச்ச கையோட நம்ம ஹீரோயினை அவள் வேலையை விட்டு போகிறா. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினுக்கு தெரியும் அவள் ஒரு ஹேண்டிகேப் இல்லை அப்படின்னு சொல்லி. ஆனால் அவளை சுற்றி இருக்கிற எல்லாருமே அவளுக்கு இருக்கிற அந்த டிசார்டரை வச்சு அவள் ஒரு ஹேண்டிகேப் அப்படின்ற முன்னாடி குறிப்பிட்ட கொஞ்ச நிலத்தை இந்த கடைசி ஆளுகிட்ட கொடுத்துருப்பாங்க, அதாவது இந்த வீட்டோட ஓனர் கிட்ட. நியாயப்படி பாத்தீங்கன்னா அந்த நிலமே இவருக்கு தான் சொந்தம். ஆனா இவருக்கு அந்த அளவுக்கு விவரம் தெரியாது அப்படிங்கிறதுக்காக அண்ணனுங்க ரெண்டு பேரும் அதை ஆட்டைய போடலாம்னு பாக்குறாங்க. எங்க பாரு தம்பி, அப்பா எல்லா நிலத்தையும் வாங்கிட்டே கொடுத்துட்டு போயிட்டாரு. நியாயப்படி பாத்தீங்கன்னா அது நம்ம மூணு பேருக்குமே சொந்தம். சோ சட்டப்படி நம்ம அதை பாதி பாதியா பிரிச்சுக்கணும். மூத்த அண்ணனான எனக்கு 50% வரணும், நடு அண்ணனுக்கு 30% வரணும், சோ கடைசியா பிறந்த உனக்கு 20% தான் வரும். சட்டப்படி இந்த நிலத்தை இப்படிதான் பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூடவே பத்திரத்தையும் எடுத்துட்டு வந்திருக்கானுங்க. இவர் சின்ன வயசுல இருந்து விவசாயம் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காரு. சோ இவருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே அந்த அளவுக்கு தெரியாது. என்னோட அண்ணன் என்னை ஏமாத்த போறாங்க அப்படிலாம் இருக்காது, நம்ம இதுல சைன் போட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு மாதிரி அவர் யோசிச்சுட்டு இருக்காரு. ஆனா இவரோட ஒய்ஃபுக்கு இதுல சந்தேகம் இருக்கு. அதனால அவர் சீல் வைக்கிறதுக்காக அந்த சீல் கட்டையே கேட்பாரு. அப்போ இவங்க அதை கொடுக்கறதுக்கு கொஞ்சம் தயங்குவாங்க, சீல் போடாத அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. ஆனா இவர் அதை கேட்க மாட்டேங்கிறாரு. தன்னோட அண்ணனுங்க மேல இருக்கிற நம்பிக்கையால அந்த பத்திரத்துல அவரோட சீலையும் வச்சிடறாரு. இப்ப அப்படியே கட் பண்ணிட்டு அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயின்காக ஒரு கிஃப்ட் வாங்கியிருப்பான்ல, அதை நம்ம ஹீரோயினோட டேபிள்ல வைப்பான். அவ இந்த வேலையை விட்டு போனது தெரியாமலேயே இன்னொரு பக்கம் அந்த ரிசைன் லெட்டரை பார்த்துட்டு இவ எதுக்காக இந்த வேலையை விட்டுட்டு போனா அப்படின்னு சொல்லிட்டு அவளோட பாஸ் வேற புலம்பிட்டு இருப்பான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் அவ அப்பாவோட ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து சாப்பிட்டு இருப்பான். அப்போன்னு பார்த்து இவளோட ஃப்ரெண்டும் அந்த இடத்துக்கு வருவா. ரெண்டு பேரும் மீட் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்களோ அதை இப்பயும் பண்றாங்க. வந்த உடனே இந்த ஃப்ரெண்டுக்காரி தன்னோட அப்பா கிட்ட இருந்து அவங்களோட அண்ணன் தம்பிங்க ஏமாத்தி நிலத்தை வாங்கிட்டாங்க அப்படின்னு மாதிரி சொல்லி புலம்பிட்டு இருக்கா. சோ இதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம், ஸ்டார்டிங்ல ஒருத்தர் ஏமாத்தி அவங்களோட அண்ணனுங்க நிலத்தை வாங்கியிருப்பாங்கல்ல, அவரோட பொண்ணு தான் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு. அந்த நிலத்தோட மொத்த மதிப்பு 10 பில்லியன். எங்க அப்பாவோட அண்ணன் அந்த நிலத்துல 50% எடுத்துக்கிட்டாரு, அதாவது 5 பில்லியன் எடுத்துக்கிட்டாரு. ரெண்டாவது அண்ணன் 30%, அதாவது 3 பில்லியன். கடைசியா எங்க அப்பாவுக்கு 20%, அதாவது வெறும் 2 பில்லியன் தான் கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாம நிலம் அவர் பேர்ல இருந்ததுனால அந்த நிலத்தோட டாக்ஸையும் இவரே கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. சோ நிலத்தோட டாக்ஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 2.26 பில்லியன். அதாவது அவருக்கு கிடைச்ச 2 பில்லியன் பத்தாம எக்ஸ்ட்ரா ஒரு 260 மில்லியன் நாங்க தரணும். அதை தர முடியாம எங்க அப்பா இப்போ கடனாளியா உட்கார்ந்துட்டு இருக்காரு. நியாயப்படி எங்க அப்பாவுக்கு தான் இந்த நிலமே சொந்தம். அது எங்க தாத்தா எங்க அப்பாவுக்காக கொடுத்தது, அதுல எதுக்காக இவங்க வந்து பங்கு கேட்டிருக்காங்க. எங்க அப்பா பங்கு கொடுத்தது மட்டும் இல்லாம இப்போ 260 மில்லியன் டாக்ஸ் கட்ட காசு இல்லாம அங்கேயும் இங்கேயும் கடன் வாங்கிட்டு இருக்காரு. இந்த விஷயத்துல நீ தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயினும் நான் இப்போ வக்கீலா இல்ல, இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச வக்கீல வச்சு நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு மாதிரி சொல்றா. அதுக்கப்புறம் இந்த கேஸ பத்தி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க எல்லாரும் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் வீட்டுக்கே போறாங்க. போற வழியில நம்ம ஹீரோயின் அவ படிச்ச அந்த ஸ்கூல் எல்லாம் பாக்குறா. அப்போ அந்த ஸ்கூல்ல அவ கஷ்டப்பட்ட நினைவுகள் எல்லாமே அவளுக்கு வந்து போகுது. ஒன்னா ரெண்டா சொல்றதுக்கு நம்ம ஹீரோயின் அந்த இடத்துல நிறைய கஷ்டப்பட்டு இருப்பா. இவ ஒரு ஆர்டிசம் டிசார்டர் உள்ள ஒரு பொண்ணு அப்படிங்கிறதுக்காக அங்க இருக்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இவளை பயங்கரமா கலாய்ப்பாங்க. அது மட்டும் இல்லாம இவளை ரொம்பவே கஷ்டப்படுத்துவாங்க. இவ ஏதாவது ட்ரிங்க்ஸ் குடிச்சா தட்டி விடுறது, நடந்து போயிட்டு இருக்கும் போது காலை வாரி விடுறது, கேன்டீன்ல சாப்பிட உட்காரும் போது பெஞ்ச் எடுக்கிறது, இப்படி பல கஷ்டங்களை தாண்டிதான் இவ கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இருந்திருக்கா. அது மட்டும் இல்லாம இவ அதிகமா ஸ்டாஃப் ரூம்ல தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவா. இப்படி இவளோட வாழ்க்கை போயிட்டு இருக்கும் போது ஒரு நாள் ஒரு பேப்பரை ஒரு பொண்ணு கொடுப்பா. அதுல இருக்கிறத டீச்சரை கூப்பிட்டு படி அப்படின்னு மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோயினுக்கு தான் ஒண்ணுமே தெரியாதுல்ல, அவளும் அவங்க சொல்ற மாதிரி பண்றா. அதுல அந்த டீச்சரை கலாய்க்கிற மாதிரி எழுதிருப்பாங்க. நம்ம ஹீரோயினும் அது அப்படியே தெரியாம அந்த டீச்சரை கூப்பிட்டு படிச்சிருவா. கடுப்பான அந்த டீச்சரும் வேகமா நடந்து வந்து நம்ம ஹீரோயினோட கண்ணுக்குள்ளே அடிப்பா. இதை பார்த்துட்டு அந்த மொத்த கிளாஸுமே சிரிக்கும். அது மட்டும் இல்லாம இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டும் உட்காந்து பாத்துருப்பா. அப்புறம் நம்ம ஹீரோயின் கிட்ட அந்த பேப்பரை கொடுப்பால ஒரு பொண்ணு படிக்க சொல்லி அந்த பொண்ணோட தலையிலேயே அடிக்கிறா, ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் கிட்ட யாருமே நெருங்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவ பெஞ்ச் எல்லாம் எடுத்து அங்க இருக்கிற எல்லாருமே விரட்டிட்டு இருக்கா. சோ இதுல இருந்து நம்ம ஹீரோயினுக்கு இவ்வளவு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு, நமக்காக ஒருத்தி சப்போர்ட் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்கூல்ல இவளை எல்லாருமே சைக்கோன்னு தான் சொல்லுவாங்க, ஏன்னா இவ பண்ற அந்த வேலையும் அப்படிதான் இருக்கும். கிளாஸ் எடுத்துட்டு இருக்கும் போது மைக் ஆன் பண்ணி எல்லாருக்குமே கேட்கிற மாதிரி பாட்டு பாடுவா. இவ இந்த மாதிரி பாடுறதெல்லாம் செம கியூட்டாவும் காமெடியாவும் இருக்கும். ஒரு நாள் இவ ஸ்கூலுக்கு நடந்து போயிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயின் இவளை ஃபாலோ பண்ணிக்கிட்டு பின்னாடியே போயிட்டு இருப்பா. ஏய், உனக்கு என்ன பிரச்சனை, ஏன் என் பின்னாடியே வந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி இவ கேட்கும் போது, ஒன்னும்
காலையில் நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாமா அப்படின்னு சொல்லும்போது இவ்வளோ அதை கேட்டு பயங்கர ஹாப்பி ஆகுறா. ஏன்னா நம்ம ஹீரோயின் அந்த அளவுக்கு ஈஸியாக யார் கூடயும் சேர மாட்டா, பேசவும் மாட்டா. ஸோ அப்படி இருக்கும்போது ஃப்ரெண்டாக இருக்கலாமா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் ஆச்சரியமாக தானே இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் இவங்க ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருப்பாங்க. ஃப்ளாஷ்பேக்லாம் காட்டி முடிச்சதுக்கப்புறம் ப்ரெசென்ட் காட்டுறாங்க, இவங்க அந்த வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்த உடனே நம்ம ஹீரோயின் அந்த பத்திரத்தெல்லாம் பார்ப்பா, ஃபுல்லாக படித்து முடிச்சுட்டு உங்கள் அண்ணனுங்க சொன்ன மாதிரி ரூல்ஸ்லாம் இருந்திருக்கு, ஆனால் அது இப்போ கிடையாது. இப்போ இருக்கிற சட்டப்படி அண்ணனாக இருந்தாலும் தம்பியாக இருந்தாலும் அவங்க எல்லாருக்குமே ஈக்குவலாக தான் ஷேர் கிடைக்கணும். ஒருத்தருக்கு அதிகமாகவும் ஒருத்தருக்கு கம்மியாகவும் தரக்கூடாது. ஸோ இதை வச்சு பார்த்தா உங்கள் அண்ணனுங்க உங்களை ஏமாத்திருக்காங்க, இது மோசடி கேஸில் வரும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அவங்க மேலே ஒரு கேஸ் கொடுக்கணும், உங்களை ஏமாற்றி நிலத்தை வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி. அப்போ தான் இந்த நிலத்தை திரும்ப உங்களுக்கே வாங்கி தர முடியும் அப்படின்னு சொல்லும்போது இவர் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு, எப்படி என் அண்ணனுங்க மேலேயே நான் கேஸ் போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க ஏமாத்திருக்காங்கன்னு தெரியும், இருந்தாலும் இவர் அவங்க அண்ணன் மேலே கேஸ் போட தயங்குறாரு. இதை பார்த்துட்டு அந்த ஃப்ரெண்டுக்காரியும் பயங்கரமாக கத்துவா, ஏப்பா உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா, இவ எவ்வளோ தெளிவாக சொல்லிட்டு இருக்கா, உங்களோட அண்ணங்க உங்களுக்கு நாமத்தை போட்டு போயிட்டாங்கன்னு. ஆனால் நீங்கள் இப்போ கூட புரியாமல் அவங்க மேலே கேஸ் போடணுமான்னு கேட்குறீங்க, நம்மளோட நிலத்தை அவங்க கிட்ட கொடுத்துட்டு இப்போ அந்த நிலத்துக்கு நம்மளே காசு கட்ட முடியாமல் கடங்காரங்களாக உட்காந்துட்டு இருக்கோம், கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்கப்பா அப்படின்னு சொல்லி அவரோட மைண்டை மாற்றி அவரோட அண்ணங்க மேலேயே கேஸ் போடுறதுக்கு சம்மதிக்க வச்சிடறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணிட்டு அடுத்த சீனில் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு நம்ம ஹீரோயினோட பழைய கம்பெனியில் நிற்கிற மாதிரி காட்டுறாங்க. ஃபோன் பண்ணி கேட்பா, நான் உள்ளே போய் எந்த லாயரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் அவளோட பாஸை போய் பார்க்க சொல்லுவா. அந்த இடத்துல அவர் இருக்க மாட்டாரு, சரின்னு சொல்லிட்டு ஹீரோவை போய் பார்க்க சொல்லுவா. அவனை போய் பார்க்கும்போது இந்த ஆஃபீஸில் இன்னொரு லாயர் வேலை பார்ப்பான்ல, அவனை பார்த்து அப்படியே கொஞ்சம் சைட் அடிச்சுட்டு இருப்பா. இவனுக்கு நம்ம ஜான்னு சொல்லி பேர் வச்சிடலாம். அதுக்கப்புறம் இவன் நம்ம ஹீரோ கிட்ட, ஹீரோயின் தான் அவங்களை பார்க்க அனுப்புனா அப்படின்னு மாதிரி சொல்லும்போது, இது அவள் அனுப்புனாளா, அவள் இப்போ எங்கே இருக்கா, எப்படி இருக்கா, நல்லா இருக்காளா அப்படின்னு சொல்லி இவன் பதற்றமாக கேட்கும்போது இவளும் புரிஞ்சுக்கிறா, இவன் எதுக்காக இவ்வளோ அக்கறைப்படுறான், ஒருவேளை அவளை லவ் பண்ணுறானோ அப்படின்னு மாதிரி யோசிச்சுட்டு இருப்பான். இவன்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயினோட பாஸும் வந்துடுவான். இந்த சேம் டைமில் நம்ம ஹீரோயின் அவள் அப்பாவோட கடையில் வேலை பண்ணிட்டு இருப்பான். எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு கூட கீழே சிந்தாத மாதிரி அங்கே இருக்க கஸ்டமர்ஸ்க்கெலாம் பொறுமையாக வந்து சர்வ் பண்ணிட்டு இருக்கான். அந்த நேரம் பார்த்து இவளுக்கு ஒரு கால் வருது, அது வேற யாரும் கிடையாது, இவளோட ஃப்ரெண்டு தான். ஏண்டி நீ என்னென்னமோ சொன்ன, நீ சொன்ன லாயர் பயங்கரமாக இந்த கேஸ் எடுத்து நடத்துவார்னு, ஆனால் இவர் இந்த கேஸையே எடுத்துக்க மாட்டாரு. எது இந்த கேஸை எடுக்கலையா, என்ன ரீசன் தெரிஞ்சுக்கலாமா, ஏதோ இந்த கேஸே ரொம்ப வீக்காக இருக்கான், நம்ம பக்கம் நியாயம் இருக்குன்னு காட்டுறதுக்காக ஒரு எவிடன்ஸ் கூட இல்லையா, ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி இந்த கேஸில் வின் பண்ணுறதுன்னு சொல்கிறாரு. இப்படி பேசிகிட்டே இருக்கும்போது இவ ஃபோனை கொண்டு போய் அந்த பாஸ் கிட்ட கொடுத்துட்றா. ஸோ இப்போ நம்ம ஹீரோயின் அவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறா, சார் நம்ம கண்டிப்பாக இந்த கேஸில் ஜெயிக்கலாம், இது ஒரு மோசடி கேஸு, அவள் அப்பாவோட அண்ணனுங்க ஏமாற்றி அவர்கிட்ட இருந்து அந்த நிலத்தை வாங்கியிருக்காங்க, இதுக்கு நம்ம கேஸ் போடலாமே அப்படின்னு சொல்லும்போது இங்கே பாரு எதுவாக இருந்தாலும் நேரில் வந்து பேசு, அதுதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாரு. உடனே நம்ம ஹீரோயினும் கோட்டை மாட்டிக்கிட்டு வேக வேகமாக அந்த ஆஃபீஸ் ரூமுக்கு போகிறாள். இவள் அப்பாவோட கடையில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு துணியை கட்டியிருப்பா, அதை கூட எடுக்காம அப்படியே வந்திருப்பா. இவ வரதை பார்த்துட்டு இவளோட ஃப்ரெண்டும் எப்பயும் போல எப்படி வரவேற்பாளோ அதே மாதிரி பண்றா. இவளும் அதை பார்த்துட்டு அதே மாதிரி பண்ணிட்டு வருவா. சார் நீங்க இந்த கேஸ் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்பா மறுபடியும், இங்க பாரு எனக்கும் என்னோட டீமுக்கும் நிறைய கேஸ் இருக்கு, அது மட்டும் இல்லாம இந்த கேஸ்ல வின் பண்ணுவோமான்னு எங்களுக்கே டவுட் இருக்கு, உனக்கு இந்த கேஸை எடுத்துக்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா நீ வேணா அதை எடுத்து நடத்து, ஏன்னா நீ என்னோட டேபிள்ல வச்சுட்டு போன ராஜினாமா கடிதத்தை நான் இன்னும் எடுக்கவே கிடையாது. அப்படி இருக்கும்போது நீ எப்படி வேலையை விட்டு போயிருப்ப, நீ இன்னும் வேலையில் தான் இருக்க, ஆனா என்ன இவ்வளவு நாள் லீவ் போட்டிருக்க அப்படின்னு மாதிரி சொல்லும்போது இவளும் ஓகே நான் மறுபடியும் வேலைக்கு சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு மாதிரி சொல்றான். அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே அந்த இடத்த விட்டு வெளியே போகும்போது நம்ம ஹீரோவும் ஹீரோயினை மீட் பண்ணி, நீ இவ்வளோ நாள் எங்கே போயிருந்த, நான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணேன், அது மட்டும் இல்லாமல் உன்னோட ரூமில் நான் உனக்காக ஒரு கிஃப்டை வச்சுட்டு போனேன், அது பார்த்தியா, அச்சோ நீ அதை வச்சுட்டு போன, நான் ஏதோ குப்பைன்னு நினச்சி தூக்கி போட்டேன் அப்படின்னு சொல்லும்போது மூஞ்சி அப்படியே வாடி போயிருது. இப்படி இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது அந்த பக்கமாக நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டும் வருவாள். நம்ம ஹீரோ அடிக்கடி ஹீரோயினை பற்றி விசாரிக்கிறதும் அவகிட்ட அதிகமாக பேசுகிறதும் இதெல்லாம் வச்சு இவன் என்ன முடிவு பண்ணுறானா, இவன் கண்டிப்பாக அவளை லவ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறான். இப்போ அப்படியே இந்த சீனை கட் பண்ணிவிட்டு அடுத்த நாள் காலையில் கோர்ட்டை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் இந்த கேஸ் எடுத்து நடத்திட்டு இருக்கா. யுவரானர் என்னோட கிளைண்ட் கிட்ட அவரோட அண்ணனுங்க ஏமாற்றி மோசடி பண்ணி நிலத்தை வாங்கியிருக்காங்க, ரெண்டு அண்ணனுங்களும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அதிகமான பங்கு எடுத்துக்கிட்டு கடைசியில் என்னோட கிளைண்ட்டுக்கு மட்டும் கம்மியான பங்கு கொடுத்துருக்காங்க, அவருக்கு இதை பற்றிலாம் அந்தளவுக்கு எதுவுமே தெரியாது, அதனால இவரோட அண்ணன் சட்டப்படி இப்படி தான் பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி ஏமாற்றி வாங்கிட்டாரு அப்படின்னு சொல்லி பேசும்போது அந்த மூத்த அண்ணன் இருக்கான்ல அவன், இல்லையே நான் அந்த மாதிரி கேட்கவே இல்லையே, அவனை தான் பிரித்து கொடுத்தான் அப்படின்னு சொல்லி போய் சொல்கிறாரு. ஸோ இதை கேட்டதுக்கு அப்புறம் தான் இவங்க எல்லாருமே புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க, அப்படின்னா இவன் நிஜமாவே நம்ம கிட்ட இருந்து ஏமாத்தி தான் அந்த நிலத்தெல்லாம் வாங்கியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஃபர்ஸ்ட் அண்ணன் தான் இப்படி சொல்றான், ரெண்டாவது அண்ணன் கிட்ட கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ் அவங்ககிட்ட கேட்பாங்க. அவனும் ஃபர்ஸ்ட் அண்ணன் மாதிரியே அப்படியே பேசுறான், இல்லை இல்லை நாங்களாம் எதுவும் கேட்க கிடையாது, அவனே தான் எங்களுக்கு பிரித்து கொடுத்தான், அண்ணனுங்களுக்குலாம் இவ்வளோ பர்சன்டேஜ் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு, மற்றபடி நாங்களாலாம் எதுவும் அவங்ககிட்ட கேட்கல அப்படின்னு மாதிரி சொல்லிடுறான். இதை கேட்டு அவர் ரொம்பவே நொந்து போயிடுறாரு, நிலத்தை ஏமாத்தி வாங்கிட்டாங்கன்னு இல்லை தன்னோட அண்ணனுங்களே தன்னை ஏமாத்திட்டாங்களே அப்படின்னு சொல்லி.
நம்ம ஹீரோயினும் எவ்வளவோ சொல்லி பாப்பா, இல்ல இல்ல இவங்க போய் சொல்றாங்க, இவங்க ஏமாத்தி தான் வாங்கினாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி பாப்பா. ஆனா இதுக்கு பதிலடியா ஆப்போனன்ட் லாயர் என்ன சொல்லுவானா, இவங்க உங்க கிளைண்ட் கிட்ட ஏமாத்தி தான் வாங்கினாங்கன்னு சொல்றீங்கல்ல, அதை நிரூபிக்கிறதுக்கு உங்ககிட்ட ஆதாரம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. நம்ம ஹீரோயினால எந்தவித பதிலுமே சொல்ல முடியல, ஏன்னா அதை நிரூபிக்கிறதுக்கு இவங்க கிட்ட எந்தவித ஆதாரமும் இல்ல. அப்புறம் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நாள் முடியுது. அந்த ஃப்ரெண்டோட அப்பா கிட்ட நம்ம ஹீரோயினோட பாஸ் ஏதாவது ஆதாரம் உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அதாவது இவங்க உங்ககிட்ட ஏமாத்தனதுக்கு ஆடியோ வீடியோ ஏதாவது ஒண்ணு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவரும் நல்லா யோசிச்சு பார்ப்பாரு. அப்பதான் இவருக்கு ஒரு ஆள் ஞாபகத்துக்கு வருவாங்க. அது யாருன்னு பாத்தீங்கன்னா, அன்னைக்கு இவங்க அண்ணனுங்க ரெண்டு பேருமே அவரோட வீட்டுக்கு வரும்போது ஒருத்தன் ஓடு கூட சரி பண்ணிட்டு இருந்திருப்பான்ல, அவன் தான் ஞாபகத்துக்கு வரான். உடனே அவனோட வீட்டுக்கு போயிட்டு இந்த மாதிரி அன்னைக்கு நாங்க மூணு பேரும் பேசிட்டு இருந்ததை நீ கேட்டதானே அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் அவன் ஒத்துக்க மாட்டான், இருந்தாலும் அதுக்கப்புறம் ஒத்துக்கிறான், ஆமா நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நமக்கு ஒரு ஆதாரம் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பயங்கர ஹாப்பியா இருக்காரு. அவர் மட்டும் இல்ல, எல்லாருமே ரொம்பவே ஹாப்பியா இருக்காங்க இந்த கேஸ் முடிய போறதை நினைச்சு. அப்புறம் இந்த இடத்த விட்டு போலான்னு எல்லாருமே கிளம்பும் போது நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு, இல்ல நான் இங்கே இருக்கேன், நீயும் அவளை மட்டும் போங்க அப்படின்னு மாதிரி சொல்லுவா. இவனும் ஓகேன்னு சொல்லிட்டு போவான். அதுக்கப்புறம் அவனோட காது கிட்ட போய், இங்க பாரு நான் வேணும்னு தான் வராம இருக்கேன், நீங்க ரெண்டு பேரும் தனியா போனோம் அப்படிங்கிறதுக்காக. இங்க இருந்து கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா ஒரு கிராமம் வரும், அந்த இடத்துல சன்செட் சூப்பரா இருக்கும், எப்படியாவது கரெக்டா அந்த நேரத்துக்கு அவளை அங்க கூட்டிட்டு போயிட்டு நல்லா டேட்டிங் பண்ணு சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி போஸ்ட் கொடுத்துட்டு அங்கிருந்து போறான். நம்ம ஹீரோவும் ஒரு மாதிரி தகச்சு போய் பார்ப்பான், ஏன்னா நம்ம லவ் பண்றது இவளுக்கு எப்படா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஃப்ரெண்டு காரி சொன்ன மாதிரியே கரெக்டா நம்ம ஹீரோ அந்த சன்செட்டை பாக்கிறதுக்கு கூட்டிட்டு போறான். நம்ம ஹீரோ இன்னும் நல்லா என்ஜாய் பண்ணி அதை பார்த்துட்டு இருப்பான். நீ எப்பப்பா திமிங்கலத்தை பத்தியே பேசிட்டு இருக்கியே, அது நேர்ல பாக்கணும்னு ஆசையா இல்லையா, நான் வேணா உன்னை அக்வாரியத்துக்கு கூட்டிட்டு போகவா. அக்வாரியம்லாம் ஃபர்ஸ்ட் இருக்கவே கூடாது, அது திமிங்கலத்துக்கு ஒரு ஜெயில் மாதிரி, அந்த இடத்துல அதுங்களை வளர்க்கறதுனால அதுங்க ரொம்ப நாள் வாழ மாட்டேங்குது, சீக்கிரம் சீக்கிரமாவே இறந்து போயிருது, எனக்கு அந்த இடம் இதனால தான் பிடிக்காது, ஸோ அதனால தான் நான் இன்னும் அங்கே போகாமல் இருக்கேன் அப்படின்னு மாதிரி அவர் சொல்லுவான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் அவனோட மனசில் இருக்கிறதெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சொல்ல ஆரம்பிக்கிறான். எனக்கு உன்னை ரொம்பவே பிடிக்கும் தெரியுமா, நான் இது வரைக்கும் பார்த்த வக்கீல் மாதிரி நீ கிடையாது, நீ கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்க, உன்னை எப்பயுமே பார்த்துட்டே இருக்கணும்னு தோணுது, நீ எப்பயுமே என் கூடவே இருப்பியா அப்படின்னு சொல்லி கேட்பான். அதாவது நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்றது மட்டும் தான் அவன் கேட்கல, மற்றபடி எல்லாமே கேட்டுட்டான். நம்ம ஹீரோயினுக்கு இவன் கேட்டதை பார்த்துட்டு என்ன ரியாக்ட் பண்ணுறதுனே தெரில, அவளோட ஃபீலிங்ஸே வேறு மாதிரி இருக்குது, ஏன்னா இதுக்கு முன்னாடி இவகிட்ட இந்த மாதிரி யாருமே கேட்டிருக்க மாட்டாங்க, ஸோ அதனால தான் அப்படியே தகச்சு போய் நின்றுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் நம்ம ஜான் இருக்கான்ல, நம்ம ஹீரோயின் கம்பெனியில் வேலை பார்க்குற அந்த வக்கீல், அவன் வந்து நம்ம பாஸ் கிட்ட அவள் பாட்டுக்கு வேலையை ரிசைன் பண்ணிட்டு போனான், இப்போ மறுபடியும் அவள் பாட்டுக்கு வந்து ஜாயின் பண்ணியிருக்கா, அதுக்கு நடுவில் இத்தனை நாள் லீவ் போட்டிருக்கா, இதை பற்றிலாம் நீங்கள் கொஞ்சம் கூட கண்டுக்கவே இல்லை, அவள் வந்ததும் நீங்கள் பாட்டு அவளை வேலைக்கு சேர்த்துட்டீங்க, அவளுக்கு எந்தவித பனிஷ்மெண்ட்டும் கிடையாதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவளுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கக்கூடாதுன்னா ஒன்றும் கிடையாது, நம்ம கிட்டே இருக்கிறதுலே ஒரு ஸ்பெஷலான வக்கீல் அவள், இன்ஃபேக்ட் நமக்கே தெரியாத சில விஷயங்கள் அவளுக்கு தெரியும், ஸோ அதனால தான் அவளை எதுவுமே கேட்காம நான் மறுபடியும் வேலைக்கு சேர்த்துக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ நம்ம ஜானுக்கு என்ன கோவம்னு பார்த்தீங்கன்னா, அவனுக்கு நம்ம ஹீரோயின் மேலே ஒரு பொறாமை இருக்குது, அதாவது நம்ம ஹீரோயின் வேலைக்கு சேர்ந்ததுக்கப்புறம் இவனெல்லாம் அந்தளவுக்கு யாருமே கண்டுக்கல, ஸோ அதனால தான் நம்ம ஹீரோயின் மேலே இவ்வளோ கோவத்தோடு இருக்கான். அப்படியே கட் பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில் கோர்ட்டில் அந்த ஓட்டு சரி பண்ணிட்டு இருந்தார்ல, அவரை சாட்சியாக கூட்டிட்டு வந்திருக்காங்க. நீங்கள் அன்னைக்கு அவரோட வீட்டில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அவரோட அண்ணனுக்காங்க வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை நான் வெளியே வேலை பார்த்துட்டு இருந்தேனா, அதனால அவங்க உள்ளே என்ன பேசிட்டு இருந்தாங்கன்னு எனக்கு சரியாக கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மாற்றி சொல்கிறோம். ஸோ இப்போ அந்த அண்ணன்களோட ரியாக்ஷனை காட்டுவாங்க, அப்போ தான் நமக்கே தெரியுது இந்த ஆளை இவங்க ரெண்டு பேருமே காசு கொடுத்து கரெக்ட் பண்ணியிருக்காங்க, அதனால தான் அவனும் உண்மையை சொல்லாமல் போய் சொல்கிறான். மறுபடியும் தான் ஏமாந்து போகிறது நினச்சி அவர் ரொம்பவே வருத்தப்படுறாரு. நைட்டு அந்த ஃப்ரெண்டுக்காரி அவள் வேலை செய்கிற அந்த இடத்துல உட்காந்து நம்ம ஹீரோயின்கிட்ட கத்திட்டுருக்கா, அடேங்க அப்பா இந்த உலகத்தில் போய் சொல்கிறவங்க மட்டும்தான் உயிர் வாழ முடியும் போல, ஏன்னா எங்கே பார்த்தாலும் போய் தான், அன்னைக்கு கேட்கும்போது அப்படி சொன்னான், இன்னைக்கு கேட்கும்போது இப்படி சொல்கிறான், இதுக்கப்புறம் இந்த கேஸில் நம்ம ஆதாரத்தை எங்கேருந்து எடுப்போம், அவ்வளோதான் ஆதாரமும் இல்லை ஒன்றும் இல்லை, இந்த கேஸில் நம்ம தோத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் போதையில் அப்படியே மட்டையாயிடுறான். இந்த நேரத்தில் நம்ம ஹீரோயினுக்கு கரெக்டாக ஒரு யோசனை வருது, அதாவது எல்லா கேஸ்லையும் அவளுக்கு எப்படி யோசனை வருமோ அதே மாதிரி இப்பயும் வருது. இப்போ அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டோட அப்பா இருக்காருல்ல, அவரோட அப்பாவுக்கு இன்னைக்கு நினைவு நாள் போல, ஸோ அதனால அவரும் அவரோட அண்ணனுங்களும் பண்ண வேண்டிய முறை எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு குடிச்சிட்டு வந்திருக்கா, வந்து ஏன்டா என்னோட அப்பாவை இப்படி ஏமாத்துறீங்க அப்படி இப்படின்னு கொஞ்சம் மரியாதை இல்லாமல் மட்டமாக பேசுறான். இதனால கோவப்பட்ட அந்த ஃபர்ஸ்ட் அண்ணன் அவளை அடிச்சிடறான், ஏன் பொண்ணி அடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இவரும் பயங்கர வேகமாக வருவார் அடிக்கிறதுக்கு இல்லை அடி வாங்குறதுக்கு, ஏன்னா நம்ம ஹீரோயினோட பிளானே இதுதான். இந்த மாதிரி அண்ணனுங்களோட கையால் அந்த ஃப்ரெண்டுக்காரையும் அவளோட அப்பாவும் நல்லாவே அடி வாங்குறாங்க. இப்போ அப்படி இந்த சீனை கட் பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில் கோர்ட்டு காட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேருமே கட்டிக்கிட்டுன்னு போட்டுட்டு வந்து பார்க்கறதுக்கே பாவமாக உட்காந்துட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு அந்த ஜட்ஜும் உங்களை யார் அடிச்சது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோயின் எந்திரிச்சு அவளோட வேலையை காட்ட ஆரம்பிக்கிறான். இவரானர் இவரோட அண்ணனுக்கு தான் இவங்க ரெண்டு பேரையும் அடிச்சிருக்காங்க, அதுக்கான ஆதாரங்களை நான் உங்ககிட்ட சமர்ப்பிக்கிறேன். ஸோ இவரானர் நம்ம இந்த கேஸை எதுக்காக நடத்திட்டு இருக்கோம், தம்பியோட நிலத்தை அண்ணனுங்க ஏமாத்தி வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தானே. ஸோ இப்படி ஒரு கேஸ் போயிட்டு இருக்கும்போது என்னோட கிளைண்ட்டை அவங்க ரெண்டு பேரும் அடிச்சிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது சட்டப்படி இந்த ரிஜிஸ்ட்ரேஷனே செல்லாது. ஸோ அந்த ரிஜிஸ்ட்ரேஷனை கேன்சல் பண்ணி மொத்த நிலத்தையும் என்னோட கிளைண்ட்டே கொடுக்கும்படி நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவளோட ஸ்பீச்சை கொடுத்துட்டு அங்கிருந்து போயிடுறான். அந்த நேரத்தில் ஆப்போனன்ட் லாயர் என்ன சொல்கிறான்னா, இவரானர் அவங்க ஏன் வேணும்னு வந்து அடி வாங்கியிருக்க கூடாது, இந்த ரிஜிஸ்ட்ரேஷனை கேன்சல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு அதுக்கு உங்ககிட்ட ஆதாரம் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் ஃபர்ஸ்ட் அவங்க கேட்ட மாதிரி இப்ப கேக்குறான். மாதிரி ஒரு நோஸ் கட்ட கொடுத்த உடனே அங்க இருக்க எல்லாருமே கொஞ்சம் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவ்வளோ ஏன் அவன் மேல கோவத்துல இருக்க நம்ம ஜானே சிரிக்கிறான். சோ நம்ம ஹீரோயின் சொன்னது கேட்டுட்டு கடைசியில அவங்களுக்கு சாதகமாவே தீர்ப்பும் வந்துருது. இந்த ரிஜிஸ்ட்ரேஷனை கேன்சல் பண்ணிட்டு எல்லா நிலத்தையும் அந்த ஃப்ரெண்டோட அப்பா கிட்டே கொடுத்துறாங்க. இந்த மாதிரி கேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயினை தனியா ஹீரோ கூப்பிடுவான். எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய திமிங்கலத்தோட போட்டோவை அவகிட்ட காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதை பார்த்துட்டு அவளும் பயங்கர ஹாப்பி ஆயிடுவா. இந்த மாதிரி ஒரு பெரிய திமிங்கலத்தை இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. இந்த நேரத்தில் இவளோட கற்பனையில பில்டிங்க்கு வெளியவே திமிங்கலம் பறந்துட்டு இருக்க மாதிரி காட்டுவாங்க. இப்போ அடுத்த சீன்ல அந்த தம்பிக்காரனுக்கு முன்னாடி இந்த அண்ணனுங்க ரெண்டு பேரும் பயங்கரமா அழுந்து சென்டிமெண்ட் போடுவானுங்க. எங்களை மன்னிச்சிடறான், நாங்கள் தெரியாம பண்ணிட்டோம், எங்களுக்கு கொஞ்சம் பணம் பிரச்சனை இருந்துச்சு, ஸோ அதனால தான் அவனை ஏமாற்ற வேண்டிய சுச்சுவேஷனுக்கு வந்துட்டோம் அப்படின்னு மாதிரி சொல்றான். இவங்க இந்த மாதிரி பயங்கரமா ஏமாத்தி கூட இவர் பெருந்தன்மையா பரவாயில்ல இருக்கட்டும், நான் உங்களை மாதிரி ஏமாத்த மாட்டேன், எனக்கு இவ்வளவு நிலம் தேவையும் கிடையாது, அதனால இந்த நிலத்தை நம்ம மூணு பங்கா ஈக்குவலா பிரிச்சுக்கலாம், இதுக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா சைன் போடுங்க, இல்லைன்னா அங்கிருந்து கிளம்புங்க அப்படின்னு மாதிரி சொல்லுவான். அவனுங்களும் கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிலத்துக்கு சைன் போட்டு கொடுத்துட்றாங்க. எல்லாமே நல்ல விதமா முடிஞ்சதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஹீரோயினை பயங்கரமா பாராட்டுறா. இந்த வேர்ல்டுலயே பெஸ்ட் லாயர்னா அது நீதான், என் செல்ல குட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை அவளோட பாஸை மீட் பண்ணி என்னோட ராஜினாமா கடிதத்தை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன், நான் மறுபடியும் இந்த வேலையிலேயே ஜாயின் பண்றேன் அப்படின்னு மாதிரி சொல்றான். அவரும் ஓகேன்னு சொல்லிடுறாரு. அப்புறம் அவளோட நேம் டேக மறுபடியும் அவளோட ரூம்லயே மாற்றா. அதுக்கப்புறம் அவளோட ஆஃபீஸ் ரூமுக்கு வந்துட்டு பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. இப்படி இந்த சீனை கட் பண்ணிட்டு சில மாதங்களுக்கு முன்பு அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் கம்பெனியில இருக்க சிஇஓ ஹீரோயினோட அப்பாவை வந்து மீட் பண்ணிருப்பாங்கல்ல, அந்த சீனை தான் காட்டுறாங்க. ஆக்சுவலா இவங்க ரெண்டு பேருக்கும் ஏற்கனவே பழக்கம். நம்ம ஹீரோயினோட அப்பாவும் ஒரு லாயருக்கு தான் படிச்சிருப்பாரு, சோ அதனாலதான் இப்போ மீட் பண்ணி ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயினோட புத்திசாலித்தனத்தை தெரிஞ்சுக்கிட்டு அவளை நான் வேலைக்கு சேர்த்துக்கிறேன் அப்படின்னு மாதிரி இவங்க சொல்லுவாங்க. இதை கேட்டு அவரும் பயங்கர ஹாப்பியா இருப்பாரு. அதுக்கப்புறம் இவங்க கார்ல ஏறி வீட்டுக்கு போயிட்டு இருக்கும் போது போன்ல நம்ம ஹீரோயினோட போட்டோவை பார்த்து பாக்குறதுக்கு அவளோட அம்மா மாதிரியே இருக்காளே அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. நம்ம ஹீரோயினோட அம்மா இவங்களா இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தோம், ஆனா இவங்களே இப்போ அவளோட அம்மா மாதிரி இருக்காளே அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை நம்ம ஹீரோயினோட அம்மா இவங்களா இல்லாம வேற யாரோ ஒருத்தங்களா இருப்பாங்களா, அது என்னன்னு நமக்கு போக போக தான் தெரியும். சோ இதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. மறுபடியும் நான் உங்களை அடுத்த எபிசோட்ல பாக்குறேன். தேங்க்யூ.